தேசிய கல்விக் கொள்கையை பற்றி விவாதிக்கின்ற அந்த கட்டம் முடிந்துவிட்டது. அது சட்டமாகிவிட்டது. கொள்கை திட்டமாக மாறிவிட்டது. இப்பொழுது நம் முன்னால் இருக்கின்ற கேள்வி, இதை திருத்துவது அல்ல, தேசிய கல்விக் கொள்கையை திருத்துவதை பற்றி நாம் சிந்திக்கவில்லை, சிந்திக்கப் போவதும் இல்லை. நமது நோக்கமெல்லாம் தேசிய கல்விக் கொள்கையை அகற்றுவது என்பதை பற்றித்தான். இதை ஏன் அகற்ற வேண்டும் என்பதற்கான ஆழமான காரணங்கள் இருக்கின்றன என்பதை மீண்டும் வலியுறுத்தும் ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த நிகழ்வை நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். தேசிய கல்விக் கொள்கை 2020 என்பது விடுதலை பெற்ற நாட்டின் 3வது கல்விக் கொள்கை என்பதாக இருக்கின்றது. முதல் 2 விமர்சனங்கள் வைத்தோம். திருத்த வேண்டும், மாற்ற வேண்டும் என்றெல்லாம் நாம் பல மாநாடுகள் கூட்டி தீர்மானங்கள் போட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த 3வது தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்தவரையில் திருத்துகின்ற பேச்சிற்கு இடமில்லை, அகற்றியே தீர வேண்டும் என்ற நிலைமைக்கு ஏன் தள்ளப்பட்டோம்? ஏனென்றால் இது an instrument of subversion, ஒரு சீர்குலைக்கின்ற ஒரு கருவி. இது எதனை சீர்குலைக்கிறது? கல்வியை மட்டுமல்ல, நம் சமூகத்தை சீர்குலைக்கிறது, தேசத்தை சீர்குலைக்கிறது, நமது பொருளாதாரம், கல்வி போன்ற அமைப்புகளை சீர்குலைக்கிறது. கல்வியை பொறுத்தவரையில் இந்த தேசிய கல்விக் கொள்கை தனிநபர் திறன் மேம்பாடு என்பதாக சுருக்கிவிட்டது. ஸ்கில் பேஸ்ட் திறன் மேம்பாடு என்பதாக. திறன் மேம்பாட்டை மையப்படுத்தி எதையும் கல்வி என்று நம்மை போன்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தனிநபர் திறன் மேம்பாடு என்பதாக மாறிவிடுகின்றது. மற்றவர்களுக்கு ஒரு மலிவான உழைப்பு கிடைப்பதற்கான ஒரு கருவியாக திறன் மேம்பாடு இங்கே நம்மீது திணிக்கப்படுகிறது. கல்வி என்பது வெறும் தனி மனித நடவடிக்கை அல்ல, தனி மனிதர்களுக்கான நடவடிக்கையாகவும் இருக்க முடியாது. அப்படி எடுத்துக்கொள்வது என்றால் நாம் தற்கொலை செய்து கொள்வதற்கு ஒப்பாக மாறிவிடும். கல்விக்கு தனிநபர் மேம்பாடு மட்டுமே ஒரு குறிக்கோளாக இருக்க முடியாது. கல்வி என்ற கருவி, அதுவும் இந்த ஜனநாயக காலத்தில், கல்வி என்பது ஒரு சமூக மாற்றத்திற்கான கருவியாக அமைய வேண்டும். சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பதற்கு கல்வி பயன்பட வேண்டும். இந்த சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சமூக கட்டமைப்பு என்பதை உருவாக்கிய பிறகுதான் அதன் மீது ஒரு தேசிய கட்டமைப்பு இருக்க முடியும். சமூகத்தை பழமையில் நீங்கள் தேக்கிவிட்டு எந்த ஒரு புதுமையான தேசத்தையும் படைக்க முடியாது. இவர்கள் கல்வி தனிநபர் நலன்களின் மீதானது என்பதால் கல்வியை எளிதாக வணிகமயப்படுத்த முடிகின்றது. நம்மை பொறுத்தவரையில் ஒரு அரசிற்கு கல்வி கட்டமைப்பில் என்ன பொறுப்பு உள்ளது? 3 வகையான முக்கிய பொறுப்புகள் அரசிற்கு உண்டு. கல்வி தனிநபர் நடவடிக்கை என்றால் அரசிற்கு அங்கே இடமில்லை. கல்வி சமூக பணியாக இருக்க வேண்டிய காரணத்தால், சமூக மேம்பாட்டிற்கான கருவியாக இருக்கின்ற காரணத்தால் அரசிற்கு அதில் பொறுப்பு இருக்கிறது. 3 வகையான பொறுப்புகளை நாம் அரசிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். ப்ரொவைடர், கல்வியை நேரடியாக தருகின்ற பொறுப்பை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஃபெசிலிட்டேட்டர், வாய்ப்பு வசதிகளை தந்து ஊக்குவிக்கின்ற ஒரு பொறுப்பினை அரசு மேற்கொள்ள வேண்டும். 3வது ரெகுலேட்டர்,
முறைப்படுத்துகின்ற நெறிப்படுத்துகின்ற பொறுப்பை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது என்னாகிறது? இந்த கல்விக் கொள்கை அரசு மக்களுக்கு கல்வியை தருகின்ற பொறுப்பை எடுத்துக்கொள்ளவில்லை. மக்களுக்கான கல்வி நிலையங்களை அமைக்கப் போவது கிடையாது, அது அரசின் பொறுப்பே அல்ல. நிதி ஒதுக்கீடு கிடையாது. அரசு பள்ளிகள் கல்லூரிகள் இந்த அளவிற்கு பெருக வேண்டும் என்ற எந்த திட்டமும் இல்லாத ஒரு கல்விக் கொள்கை. கல்வி தருகின்ற பொறுப்பிலிருந்து கழன்று கொண்ட பிறகு அரசு ஃபெசிலிட்டேட்டர் என்ற அந்த நிலையில் என்ன செயல்படுகிறது? உண்மையிலேயே அந்த வசதி செய்து கொடுக்கின்ற பொறுப்பை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது. வசதி மக்கள் கல்விக்காக அல்ல, இந்த கார்ப்பரேட்டுகள் கல்வியை கைப்பற்றுவதற்காக, அவர்களது ஏகபோகமாக மாற்றுவதற்கான அந்த ஒன்றை அரசு எடுத்து கொண்டிருக்கிறது. ரெகுலேஷன் என்று வருகின்ற பொழுது அரசு எதை ரெகுலேட் செய்கிறது என்றால், ஆசிரியர் மாணவர் உரிமைகளை ஒடுக்குவதை ரெகுலேஷன் என்பதாக மாற்றிவிடுகிறதே தவிர, இந்த கல்வி கொள்கையில் அதற்கான திட்டங்களில் ஒரு ஜனநாயக உரிமைகளை ஆசிரியருக்கோ மாணவருக்கோ மற்றவர்களுக்கோ வழங்குவதற்கு மறுக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. இந்த கல்வி திட்டம் இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் டி டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் தி எஜுகேஷனல் ஸ்ட்ரக்சர். தனியார் கல்வி பணியை பற்றி நாம் நன்கு அறிவோம். கொடைகளின் மூலமாக செல்வந்தர்கள் தங்களது உபரி செல்வத்தை கல்வி பணிக்காக தந்த காலம் சென்று விட்டது. செல்வத்தை உருவாக்குவதற்காக இன்று கல்வியை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஃபிலாந்த்ரபிக் ஆக்டிவிட்டி கிடையாது, கோஆபரேட் ஆக்டிவிட்டி. இந்த கோஆபரேட் ஆக்டிவிட்டியில் கல்வியை கொடுக்குறாங்க. ஆகவே நாம் இந்த ரெகுலேஷன் வர்ற சமயத்தில் என்ன பார்க்குறோம்? இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், 1960களின் இறுதியில் 70களில் நாம் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தினோம். எதற்காக? பணி பாதுகாப்பு என்பதற்காக, நம்மை பிறர் சுரண்டுவிடக்கூடாது என்பதற்காக, ஆசிரியர்களுக்கு மனிதர் என்ற அந்தஸ்து கூட இல்லையே என்பதற்காக. அப்பொழுது பெறப்பட்ட சட்டங்கள் தனியார் பள்ளி ஒழுங்காற்று சட்டம், தனியார் கல்லூரிகள் ஒழுங்காற்று சட்டம். எந்த ஒரு பணியிலும் நிரந்தரமாக ஆசிரியர்கள் அமர்த்தப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்கின்ற சட்டம், சம வேலைக்கு சம ஊதியம் என்று சொல்லுகின்ற சட்டம். அந்த சட்டங்கள் இனியும் நமது நடைமுறையில் இருப்பதாக சொல்லிக் கொள்ளுகின்றார்கள். இந்த தேசிய கல்விக் கொள்கை என்று வருகின்ற பொழுது ஆசிரியர் மாணவர் பாதுகாப்பு சட்டங்கள் இல்லாமல் போய்விடுகின்றன. இந்த மிஷனரி பள்ளிகள் கல்லூரிகள் கூட அவர்களது நிர்வாக அமைப்புகளில் அரசு அதிகாரிகள் வெளியார்கள் மூலமாக இங்கே ஒரு கார்ப்பரேட் மயமாக்கப்படக்கூடிய ஒரு அச்சம் இருக்கிறது. ஃபிலாந்த்ரபிக் ஆக்டிவிட்டி என்று சொல்லப்படக்கூடிய கொடைகளில் கல்வி பணியை கொடையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள் இப்பொழுது வியாபார நிலையங்களாக மாற்றப்படுகின்ற சூழலை இந்த தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்கிறது. இது ஒருபுறம். மற்றொரு சீர்குலைவு நடவடிக்கை என்னவென்றால், இந்த கல்வி திட்டத்தின் மூலமாக கல்வி அமைப்பு ஒற்றை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்படுகிறது. அந்த ஒற்றை கட்டுப்பாடு என்பது ஒன்றிய அரசின் கட்டுப்பாடு என்பதாக அல்ல, ஒன்றிய அரசின் அதிகாரிகள் மூலமான கட்டுப்பாடு என்பதாக வருகிறது. யார் இந்த பாடத்திட்டத்தை வகுக்கிறார்கள் என்பது வெளியே தெரியாது. ஒரு திணிப்பு நடவடிக்கையை ஒற்றை கட்டுப்பாட்டின் மூலம் கொண்டு வந்திருக்கின்றார்கள். உலகில் இந்தியா மட்டுமே கூட்டாட்சி அல்ல, பற்பல கூட்டாட்சி நாடுகள் உண்டு. அமெரிக்கா உட்பட பல கூட்டாட்சிகள் நாடு உண்டு. எந்த ஒரு நாட்டிலும்
கல்வி என்பது ஒன்றிய அரசின் பொறுப்பாக இருக்கவில்லை. எந்த ஒரு நாட்டிலும் கல்வி என்பது ஒத்திசைவு என்று கொண்டு வரப்படவில்லை. இந்தியாவில் மட்டும்தான் கல்வி என்பது முடுக்க முடுக்க இப்பொழுது ஒற்றை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்படுகிறது. கல்வி திட்டம் மட்டுமல்ல, கல்வி அமைப்புகளும், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், பள்ளிகள் என அனைத்துமே தில்லியின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்படுகின்றன. அதிகாரிகள் தீர்மானம் செய்கின்றார்கள் எது பாடமாக இருக்க வேண்டும் என்பதை. இந்த பாடங்களின் மூலமாக என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், இந்தியா என்கின்ற தேசத்தின் அடிப்படைகள் தகர்க்கப்படுகின்றன. நம்ம பொறுத்தவரை இந்தியாங்கிறது பன்முகத்தன்மை கொண்ட நாடு, பல தேசியங்களின் நாடு, பல மொழிகளின் நாடு, ஒரு கூட்டாட்சி நாடு. ஆனால் இப்பொழுது இந்த கல்வி திட்டத்தின் மூலமாக இந்தியா என்பது இல்லை, அது அகற்றப்படுகிறது. பாரதம் என்பது ஒற்றை அடையாளமாக புகுத்தப்படுகிறது. அந்த பாரதம் என்பது பழமை சமஸ்கிருதம் சார்ந்த ஒரு வரலாற்றை, தேசிய அடிப்படையை உங்கள் மீது திணிக்கிறது. நமது பன்முகத்தன்மையை மறுக்கின்ற ஒன்று, மத சார்பின்மையை மறுக்கின்ற ஒன்று, ஜனநாயகத்தன்மையை மறுக்கின்ற ஒன்று. இந்தியா என்கின்ற தேசம் 1950 உருவாக்கப்பட்ட போது எந்த அடிப்படையில் இந்த தேசம் உருவாக்கப்பட்டதோ அந்த பன்முகத்தன்மை, ஜனநாயகத்தன்மை, கூட்டாட்சித்தன்மை அனைத்தையும் மறுக்கின்ற ஒன்று, ஒரு தேசத்தை தேசியத்தை குலைக்கின்ற ஒரு சதித்திட்டமாக இந்த தேசிய கல்விக் கொள்கை இருப்பதால் நாம் அதனை மறுக்கின்றோம். மறுப்பது மட்டுமல்ல, மறுப்பை அவர்கள் செவிமடுத்து கேட்காவிட்டால் எதிர்ப்போம், போராடுவோம், இதை முறியடிக்கும் வரை போராட்டத்தை தொடருவோம் என்று கூறி வாய்ப்பளித்தது நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கு மாத்த விட, உன் அறிவு பேசி அதை சிந்தி.